பனன்பா, வெல்கம் டு கேஷ்மேன் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனால வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்போ ஒரு சூப்பர் நல்ல ஒரு மாசான ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நல்ல பேமெண்ட் வந்துருக்கு, நல்ல ஆப் தான். ஸோ இதை ட்ரை பண்ணணுமா வேணாமாங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அதுக்கேற்றமே நீங்கள் எப்படி ப்ராஃபிட் இருக்குமோ அதுக்கேற்றமே நீங்கள் யூஸ் பண்ணி கெயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம பேமெண்ட் ப்ரூஃபோடு தான் போடுவோம். ஸோ ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் இது, என்னோடய ஓன் பேமெண்ட் ப்ரூஃப். நான் எனக்கு பேமெண்ட் வந்து தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ரிசீவ் ஆன 27.55 Gpay வந்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ பேமெண்ட் வந்ததை பார்த்துக்கோங்க. 54 ருபீஸ்க்கு 483 ருபீஸ் வந்திருக்கு. டேக்ஸ் போக தான் அமௌண்ட் வரும். ஸோ இதில் பார்த்துக்கிறத விட உங்களுக்கு பேடிஎம்மில் லைவாக ஷோ பண்ணிடுறேன். ஸோ என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், உங்கள் முன்னே தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 483 ருபீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ பேமெண்ட் நல்லா வந்துட்டுருக்கு இந்த ஆப்பில். இந்த என்னோடய ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் அப்கமிங்ஸில் இப்போ நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேமெண்ட் நல்லா பேமெண்ட் ப்ரூஃப் நல்லா வரக்கூடிய ஆப் தான் போடுறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் நிறைய ஆப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் கெயின் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உள்ள தான் போவோம். ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், ரிஜிஸ்டர் பேஜில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, அந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இங்கே நிக்நேம் அப்படிங்கிறதுல உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோடு வந்துடும், எஸ்எம்எஸ் கோடு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் எஸ்எம்எஸ் கோடு வரும். அந்த எஸ்எம்எஸ் கோடை போட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் பேஜ் உள்ளே போயிடலாம். ஸோ பேக் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டு தான் டேரெக்டாக உள்ளே போகுது. ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் போடுவாங்க, நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நியூ ஈவெண்ட் லான்ச்சர் டுடே அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நீங்கள் ஆப்லேயும் போய் பார்த்துக்கலாம், டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இங்கே ஜாயின் அப்படிங்கிற டெலிகிராம் உள்ள போனீங்க அப்படின்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்ன மிஸ்டேக்னில் ஒரு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதேமாரி வருது, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறப்ப சில பேருக்கு வருது, சில பேர் எப்போதுமே வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து மாரி இதே ஒரு மிஸ்டேக் வருது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். நீ ஷேர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஷேர் கொடுத்து நீங்கள் டெலிகிராமில் போனீங்க அப்படின்னா இங்கே சேவ்டில் போயிட்டு அந்த மெசேஜ் சேவ் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த சேனலுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கெயின் பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் அப்படி தேடுறீங்க, நம்ம சேனலில் வரப்பையும் இதுமாரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் கேஷ் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா டெலிகிராம் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நிறைய ஆப்ஸுக்காக உள்ளே போகல அப்படின்னா மட்டும் இதை எப்படி ஷேர் கொடுத்து டெலிகிராமில் சேவ்டில் போட்டு அந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ நம்ம அந்த அவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவங்க சேனல் அவங்க அப்டேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் எப்படிங்கிறத பார்த்தோம், இந்த ஆப்புக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. நியூ ஆச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே சரி இங்கே அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட்லாம் நல்லா பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ பேமெண்ட் நல்லாவே வந்துட்டுருக்க ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே டெய்லி வந்து நீங்கள் மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஈஸியாக இதில் கேதர் பண்ணிக்கலாம், அதில் என்னென்ன ஆஃபர் பெறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணணும் எப்படி என்ன பண்ணணும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மீ அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ரொஃபைல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். என் மை இன்ஃபர்மேஷனில் போனீங்க அப்படின்னா உங்கள் மை இன்ஃபர்மேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர், கேஷ்மேன் நேம் தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ரீசார்ஜ் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கில் தான் பண்ணணும், நம்ம சேனலோட ப்ரைவசி பால்ஸ் படி டெபாசிட் அப்படிங்க கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ எது நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏதாவது அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே பே அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கொடுத்துருக்கேன், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கில் நீங்கள் ஆன்லைன் நெட் பேங்கிங் எது வச்சிங்களோ அது எதுவுமே போகும். இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்டிக் பேமெண்ட் வந்து வித்தின் 1 மினிட்ல வந்துடும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கேஜ் பே பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஒரு 1 லட்சம் நம்ம சேனலோட ப்ரைவசி பால்ஸ் படி என்னோடய ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு காமிச்சு தான் நான் வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியணும்னு நினைக்கிறேன். வித்ரா கொடுங்க, வித்ரா கிளிக் பண்ணிக்கோம்னா வித்ரா வந்து வித்ரா பொறுத்தவரை டைமிங் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்னிங் 9:30 to 8:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் வித்ரா அமௌண்ட் பிட்வீன் வந்து 200 ருபீஸ்லேருந்து பண்ணிக்கலாம். நியூ வித்ரா 200 ருபீஸ்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4% டேக்ஸ் போக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும்.
ஸோ இன் ஆர்டர் டு ஃபேசிலி ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் வித் கேஷ் வித்ரா ஒன்ஸ் ஏ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒன் டைம் தான் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு இதை கூட்டுருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ட்ரேட் பின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ட்ரேட் பின்னை மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப போட்டிருப்பீங்க. அந்த ட்ரேட் பின்னை போட்டு தான் நீங்கள் இங்கே வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நாம வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மை பேங்க் கார்டு அப்படிங்க போனீங்க அப்படின்னா பேங்க் கார்டு ஆட் பண்ணணும். ஸோ இங்கே மை பேங்க் கார்டில் போனீங்கன்னா ஆட் பேங்க் கார்டு அப்படிங்க கொடுத்துக்கோங்க. ஆட் பேங்க் கார்டில் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் யூரோ ட்ரேட் பின் ஐஎஃப்சி கோடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட ஐஎஃப்சி கோடு தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஐஎஃப்சி கோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களோட நேம் போட்டுக்கோங்க. அது கீழே அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேங்க் அக்கௌண்ட் இப்படி தான் ஆட் பண்ண போகிறீங்க. இல்லை பேலன்ஸ் ரெக்கார்டில் போனீங்கன்னா நீங்கள் எதுவும் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க, எவ்வளோ பை பண்ணுறீங்க கொண்டு எல்லா ரெக்கார்டுமே அதில் இருக்கும். டெபாசிட் எவ்வளோ பண்ணுறீங்க தெரிஞ்சிக்கலாம். விட்ரா ரெக்கார்டில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வித்ரா பண்ணுறீங்க தெரிஞ்சிக்கலாம். ஸோ என்னோட ஓன் பேங்க் ப்ரூஃப் நான் வித்ரா பண்ணதான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன். ஸோ அதான் சேஞ்ச் பாஸ்வேர்ட் ட்ரேட் பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ப்ரொஃபைல் எவ்வளோ தான் இருக்குது. ஸோ அடுத்து எப்படி என் பண்ணலாம் டிப்ஸ் அண்ட் ரிசல்ட் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் உங்களோட லிங்க் இருக்கும். காப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்து ஆக்டிவில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இன்ஆக்டிவில் இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் டீம் ஓவரால் இங்கே தான் இருக்கும். அடுத்தது வந்து ஃபார்ச்சூன் அப்படின்னு இருக்கும். ஃபார்ச்சூனில் போனீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பேக்கேஜஸ் பை பண்ணுறது. இதில் மெத்தட் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்தது வந்து நான் எப்படிங்க சொல்லிடுறேன். நான் பை பண்ணியிருக்க பேக்கேஜ் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன். இங்கே மேலே இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நான் பை பண்ணியிருக்க பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ ஃபிக்ஸ்டில் வந்து இங்கே ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ்டு பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணால் தான் இங்கே கிஃப்ட் பேக்கேஜஸில் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி பேக்கேஜஸ்லாம் பை பண்ண முடியும். ஸோ நான் பை பண்ணி கிஃப்ட் பேக்கேஜ் அப்படின்னா 417 rupees இருந்து இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணியிருக்கேன். இது இன்வெஸ்ட் டைம் எக்ஸ்பிரேஷன் டைம் அப்படிங்கிறது கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டெய்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. இது வந்து அந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அமௌண்ட் வரும். ஸோ அதே மாதிரி இது இதை பை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 220 பேக்கேஜ் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 220 போட்டிங்க அப்படின்னா ஒன் டேக்கு அப்புறம் வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 330 வரும். ஸோ அது ஆக்டிவிட்டி பேக்கேஜ் வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு நான் இப்போது இன்வெஸ்ட் பண்ணது, இது லேட்டஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன் வந்து என்றைக்கு ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு தெரியுங்க டேட் போட்டிருப்பாங்க. ஸோ 27 வந்து நான் பை பண்ணியிருக்கேன், 30 வந்து எனக்கு எக்ஸ்பிரி ஆகுது. அந்த அமௌண்ட் வந்து டோட்டல் லிஸ்ட்டுக்கு ஆட் ஆகிடும். இதில் வந்து எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா தானாகவே உங்கள் டோட்டல் லிஸ்ட்டுக்கு அதை ஆட் ஆகிடும். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு வந்து பை பண்ணிங்க அப்படின்னா தான் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கிஃப்ட் பேக்கேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கோங்க, விஐபி ஜீரோவில் இருக்கிறது தான் 417 rupees அப்படிங்கிறது 1600 அப்படிங்கிறது. இந்த பேக்கேஜில் நீங்கள் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 49 days அப்புறம் அந்த அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் போட்டு ஃபிக்ஸ்டு ஃபண்ட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் பேக்கேஜ் எல்லாமே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. கிஃப்ட் பேக்கேஜில் போனீங்கன்னா விஐபி ஒன்னுக்கான ரீச் பண்ணிவிடுவீங்க. விஐபி ஒன்று ரீச் பண்ணிங்கன்னா இந்த பேக்கேஜை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ விஐபி டூக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறப்போ இல்லையா அது எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேக்கேஜ் பை பண்ண முடியும். ப்ளஸ் ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா அப்போக்கே ஆஃபர் விடுவாங்க. நீங்கள் விஐபி போன வந்தீங்கன்னா டக்குன்னு வந்து இதை பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட இதில் பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு ஓனாக காமிச்சிருக்கேன். இந்த பேமெண்ட் ப்ரூஃபு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன், டூயிங் டாஸ்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டெய்லி சைன் பண்ணி 7 rupees ஈஸியாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அப்புறம் வந்து இன்வைட் டு ரிஜிஸ்டர் 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ வேலிட் நம்பர் ரெஃபர் பண்ணால் எல்லாத்துக்குமே இங்கே கமிஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். டெய்லி சைனின் 7 rupees மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வித்ரா முதற்கொண்டு ரீசார்ஜ் டைமிங் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். நான் பை பண்ணியிருக்க பேக்கேஜ்னு சொல்லியிருக்கேன். இது நீங்களே பாருங்கள். நீங்கள் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஓன் பேமெண்ட் முதல்ல எல்லாமே கிளியராக காமிச்சிருக்கேன். நல்லா பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ உங்களோட ஓன் டெஸ்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். நம்ம சேனலோட ப்ரைவசி பாலிசி ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே கிஃப்ட் அப்படிங்கிறத போனீங்கன்னா அவங்க ஏதாச்சும் கோடு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் அது அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து விஐபி லெவல் எப்படி அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ விஐபி ஒன் போன அப்படின்னா நீங்கள் இந்த 400 rupees நான் சொன்னேன், 417 சொன்னால அதுதான் இது. ஸோ நான் பை பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கேஜஸ் விஐபி 2 போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 5100
அந்த பேக்கேஜ் பை பண்ணிங்க அப்படின்னா விஐப் டூ விஐப் த்ரீ அப்படிங்கிற ஆப் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து நல்லா லான்ச் ஆகி நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப்பையும் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஓன் ரிஸ்க்லாம் ட்ரை பண்ணுவோம், உங்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ் பை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், எல்லாமே வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட, என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட எல்லாமே காமிச்சிருக்கேன். மீண்டும் மற்ற வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்போட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே நண்பா, டாட்டா, பை பை.